வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ராஜஸ்தான், பஞ்சாப் மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமனம். ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், அசாம், சிக்கிம், மேகாலயா மாநிலங்களுக்கும் புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. மகாராஷ்டிர மாநில ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் நியமனம். ஜார்க்கண்ட், புதுச்சேரி, தெலங்கானா ஆளுநர் பொறுப்புகளை கவனித்து வந்த நிலையில் மாற்றம். புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் நியமனம். குஜராத் முதல்வராக மோடி இருந்தபோது அரசின் முதன்மை செயலாளராக பணியாற்றியவர் இவர். பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் முக்கிய திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 9வது நிதி ஆயோக் கூட்டம். வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பல்வேறு மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை. பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தை இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணித்தன. பாஜக கூட்டணி உள்ள புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் புறக்கணித்ததால் அரசியல் களத்தில் சலசலப்பு. விக்சித் பாரத் 2047 என்பது ஒவ்வொரு இந்தியர்களுக்குமான லட்சியம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் இருந்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தில் 5 நிமிடம் கூட பேச வாய்ப்பளிக்கவில்லை என பரபரப்பு குற்றச்சாட்டு. எதிர்கட்சிகளை எதிரிகள் போல் ஒடுக்க நினைக்கக்கூடாது என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். எதிர்கட்சிகள் ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டுமென்றும் காட்டம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற மம்தாவை முழுமையாக பேசவிடாமல் தடுத்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் நடத்தும் விதம் இதுதானா என கேள்வி. நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பேசியபோது மைக் அணைக்கப்பட்டதாக கூறுவது உண்மை அல்ல என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். கலந்து கொண்ட அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் பேசுவதற்கு நேரம் வழங்கப்பட்டதாகவும் பேட்டி. மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பயனாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடல். கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காணப்படுகிறதா என கேட்டறிந்தார். மக்கள் கொடுக்கும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு கண்டு அரசின் பயன்கள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். மாவட்ட ஆட்சியர்கள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை ஆரத்தழுவி அன்பை பரிமாறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. கோவை டாக்டர் பழனிவேல் புத்தக வெளியீட்டு விழாவில் நிகழ்ந்த ருசிகரம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக தமிழின் பெருமையை தலை தூக்கி நிறுத்திக் கொண்டிருப்பவர் விவ
இவிகேஎஸ் இளங்கோவன் தனது பேச்சை முழுமையாக கேட்கவில்லை என கார்த்தி சிதம்பரம் விளக்கம். தான் பேசி ஒரு வாரம் கழித்து எதிர்வினை ஆற்றுவது ஏன் எனவும் கேள்வி. இளங்கோவன் அவர்கள் 26ஆம் தேதி பேட்டி கொடுக்கிறார் எனக்கு தெரியல. அவருக்கு நான் பேசினதை போட்டு காமிச்சாங்களா? ஏன்னா அதில் டிவியில எல்லாம் லைவ் ப்ராட்காஸ்ட் வந்துருக்காரு, சோசியல் மீடியாவில் தான் இருக்குது. அது அவரே சோசியல் மீடியாவை பார்க்குறாரெல்லாம் எனக்கு சந்தேகம் தான். அவர் நிஜமாவே நான் புதுக்கோட்டையிலையும் சிவகங்கையிலையும் பேசுனது அது வாரம் ஒரு வாரத்துக்கு முன்பாக. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வீணாடுக்கு 152,000 கன அடியாக அதிகரிப்பு. தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வீணாடுக்கு 118,896 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து 103 அடியை தாண்டியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மேட்டூர் அணையில் இருந்து இன்று நீர் திறப்பு. இன்று முதல் 7 நாள்களுக்கு வினாடிக்கு 5,000 கன அடி நீர் திறக்க முடிவு. நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழை தொடரும், சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திருச்சி லால்குடி அருகே சிறுகளப்பூர் கிராமத்தில் வீட்டின் பின்புறம் கதவை உடைத்து திருட்டு. பீரோவில் இருந்த 80 பவுன் நகை மற்றும் 1.5 லட்சம் பணத்தை கொள்ளையடித்த மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. இலங்கைக்கு எதிரான முதல் டி20 போட்டியில் இந்திய அணி வெற்றி. 43 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்திய இந்தியா. இந்தியா இலங்கை இடையிலான 2வது டி20 கிரிக்கெட் இன்று நடைபெறுகிறது. 3 டி20 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை. சர்வதேச டி20 போட்டிகளில் 16 முறை ஆட்ட நாயகனாக தேர்வாகியுள்ள சூரியகுமார் யாதவ் விராட் கோலியின் சாதனை சமன் செய்ததால் ரசிகர்கள் ஆரவாரம். மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இறுதிப் போட்டியில் இந்தியா இலங்கை இன்று மோதல். ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி பல பரீட்சை. பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவின் முதல் சுற்றில் இந்திய இணை வெற்றி. பிரான்சை சேர்ந்த இணையை வீழ்த்தி இந்திய இணை அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 2வது தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது சீனா. மகளிர் 3 மீட்டர் ஸ்பிரிங் போர்டு டைவிங் பிரிவில் சீனாவின் ஷாங் யானி சென் யுவான் இணை தங்கம் வென்று அசத்தல். கூகுள் மேப்ஸ்க்கு போட்டியாக வெப் ப்ரௌசரில் பயன்படுத்தும் வகையில் ஆப்பிள் மேப்ஸை அறிமுகம் செய்தது ஆப்பிள் நிறுவனம். தற்போது பீட்டா வெர்ஷன் மட்டுமே அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தின் போஸ்டரை வெளியிட்ட படக்குழு. எதிர்காலத்திற்கு டைம் டிராவல் செய்யும் கதையாக திரைப்படம் உருவாகி வருவதாக தகவல்.